இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரம் என் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் என்ற தலைப்பில் நான் உங்களிடம் பேச இருக்கிறேன். என் பெயர் சொல்லி அழைத்தவர். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், நம்மளையும் அழைத்திருக்கிறாங்க. எதற்காக? ஆபிரகாமை அவங்க ஃப்ரெண்டு மாதிரி, ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆபிரகாம் இருந்தாங்க. நம்ம கூட ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏசப்பா நம்மிட அவ்வளவா இடைப்படுவாங்க. நான் வேதாகமத்தை படித்து தியானித்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரிடம் வார்த்தைகளை கேட்கும்போது, கர்த்தர் நம்மோடு ஒரு நண்பன் போல பேசிக்கொண்டே இருப்பாங்க. நம்ம அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் கர்த்தரின் குரலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒரு முறை அதிகாலையில் இரவு எங்கள் அப்பா ஜபத்தில் எழும்புறதுக்கு முன்னாடி அவங்க ஜப டைம் 4 மணி, அப்போ ஒரு சத்தம் கேட்குறதா, தானியல். எங்கள் அப்பாக்கு பேர் செல்வம், ஆனால் தானியல்னு கூப்பிட்டோன்னே எழும்பி பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாக்கு புரிஞ்சுதான். ஏன்னா எங்கள் அப்பா காலையில் மத்தியானம் நைட்டு தவறாமல் அந்த 3 நேரமும் முழங்கால் போட்டு எந்த வேலை இருந்தாலும் ஜெபித்துருவாங்க. ஒரு வெளிகளில் ஒரு கன்வென்ஷன் பக்கத்தில் நடந்தால் 4 நாளும் போவாங்க. நான் தடுப்பேன், 4 நாளும் போகாதீங்க, நீங்கள் நைட்டு வந்து பிந்தி வந்து தூங்கி அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜபத்தை முடித்துக்கிட்டு கரெக்டாக திரும்ப 4 மணிக்கு எழும்பும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வேண்டான்னு. ஆனால் ஆண்டவர் தானியல்னு கூப்பிட்டனால அவங்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா தானியல் வந்து ஆண்டவருக்கு பிரியமான மகன், 3 வேளையும் தவறாமல் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. இதை பார்த்து நானும் குறிப்பிட்ட டைம் வைத்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிற வழக்கம். நான் கூட சில வேளைகள் 12 மணி வரையிலாம் ஏதாவது வேலை செய்துக்கிட்டு பிந்தி தூங்குனா ஆண்டவரை எனக்கு சரியாக அந்த டைமுக்கு என்னை தொட்டு எழுப்பி என் பேரை சொல்லி ஜெயந்தி எழுந்துரு அப்படின்னு எழும்ப சொல்லி ஆண்டவர் வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் உடனே டைம் பார்த்தா கரெக்டாக நான் ஜெபிக்கிற அதிகாலை டைமாக இருக்கும். இதே மாதிரி அநேகரை ஆண்டவர் தொட்டு எழுப்பி பேசியிருப்பாங்க. ஒரு முறை நான் இரவு தூங்கி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை தொட்டு ஒரு ஊழியக்காரரின் பெயரை சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. நான் அபிஷேகம் பெற்ற புதுசுனால எனக்கு முதல்லலாம் அந்த இது உணர்வு ரொம்ப தெரியல. ஆனால் நான் உடனே எழும்பி பார்த்தா ஆண்டவருக்கு வார்த்தை கிடைக்கும், அவங்க பேரை சொல்லி நீ உங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு. உடனே எனக்கு புரியும், ஆமாம் அவங்க என்னட்ட ஜெபிக்க சொன்னாங்களே, அதே மாதிரி நான் ஜெபித்திருக்கிறேன். இப்படி பல முறை சொல்லியிருக்காங்க. என்னை பெயர் சொல்லி ஊழியத்துக்கு அழைத்த தேவன், ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்த தேவன், இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவர் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்காங்க. அதாவது ஏசாயா 49:7, யோவான் 5:4, என்னில் நிலைத்திருங்கள், நாங்களும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி செடி கனி கொடுக்க மாட்டாது. நீங்களே என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் வந்து கர்த்தரில் நிலைத்திருந்தால் கர்த்தரின் சத்தத்தை கேட்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவாங்க. கர்த்தர் நம்ம கேட்குறதுக்கெல்லாம் பதில் தருவாங்க. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாங்க. பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்மளை இடையிலெல்லாம் கைவிட்டு போகிற தேவன் அல்ல ஏசப்பா. நமக்கு எப்பவும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் இந்த கேட்ட அந்த வார்த்தைக்காக
என்னையும் பெயர் சொல்லி அழைக்கணும்னு யாராவது விரும்புகிறீங்கன்னா இந்த நேரத்தில் என்னோட சேர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உதவி செய்வாங்க. அன்பு நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அவங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கவும், ஆண்டவரே நீர் அழைக்கிற நீர் அவர்களை அழைத்திருப்பீர்களானால் அவங்க உங்களை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்திக்கும்பான இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை.